நமக்கு பேரவைத் தலைவர்களே, தினமும் வழங்கப்பட்ட பொதுமக்கள் குடிநீர் 4945 எம்எல்டி ஆகும். சென்னை பகுதியை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இந்த மழை பெய்து இந்த ஏரியெல்லாம் தண்ணி இல்லாத போது குடிநீர் பிரச்சனை வரும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மெட்ரோ குடிநீர் வளங்கள் மூலமாகவும் சென்னை மாநகருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு தேவையான குடிநீரினுடைய அளவு 1150 எம்எல்டி தேவை. ஆனால் 830 840 எம்எல்டி தான் தந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராகவும் மேயராகவும் இருந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருப்பது, எப்படி கடல் நீரை குடிநீராகும் திட்டம் மீஞ்சூரிலும் நெம்மேலியிலும் 100 எம்எல்டி தருகிறோமோ, அதே போல் 150 எம்எல்டி இப்போது புதிதாக வருகிற தண்ணீரும், அது இல்லாமல் 400 எம்எல்டி புதிதாக உருவாக்கவும் அந்த திட்டங்களை விரைந்து முடித்து அனைத்து மக்களுக்கும் தேவை என்ன, 25 காலம் கழித்து இந்த சென்னைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த பணியாற்ற சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இப்போது சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகள், அந்த ஏரிகளில் 500 ஏரிகள் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகள் இருக்கிறது. அந்த ஏரி பாசனத்திற்கு அற்றதாக இருக்கிறது, தண்ணீர் நிற்கிறது. அது பொதுப்பணித்துறையினுடைய சார்பிலும் இருக்கிறது, மாநகராட்சி சார்பிலும் இருக்கிறது. அந்த ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மழைக்காலங்களில் வருகிற தண்ணீரை தேக்கி அதன் மூலம் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நமது சென்னையை சுற்றி பருகில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கிறது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஏரிகள் முழுமையானதாக பாசனத்திற்கு தேவையில்லாத அளவிற்கு இன்றைக்கு வெறுமனை இருக்கிற காரணத்தால் பொதுப்பணித்துறையினுடைய அனுமதியை பெற்று அந்த ஏரிகளையும் மழைக்காலங்களில் தண்ணீரை தேக்கி சென்னை நகருக்குடைய குடிநீர் திட்டத்தை தட்டுப்பாடு இல்லாமல் தர சொல்லி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது நகர்ப்புற ஜல்ஜீவன் திட்டம் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறது. மத்திய அரசு அந்த திட்டத்தை அறிவிக்காமல் இருக்கிறது. ஆனால் முழுமையாக சென்னை மாநகர மக்களுக்கும் நகராட்சியில் இருக்கிறவர்களுக்கும் குடிநீர் இணைப்பு தருவதற்காக விரிவான திட்ட அறிக்கையை நாங்கள் இப்போதே தயாரித்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அறிவித்தால் உடனடியாக 100% குடிநீர் இணைப்பு தர சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை நிச்சயமாக செயல்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதம மந்திரி வீட்டு திட்டத்துக்கு கீழ் ஒரு வீட்டுக்கு அரசு மானியம் 2.76 லட்சம் ரூபாயை உயர்ந்துள்ளது. மேலும் இத்திட்டத்தின் பணிகள் தொடர மாநில நிதி ஒதுக்கீடு 1800 கோடி ரூபாய் விடுவிப்பு செய்திட பணிகளை விரைந்து நிறைவேற்றி பயனாளிகள் பயன்பெற வழி வகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஊரக வீட்டு வசதி திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். 269 சதுரடி பரப்பளவு கொண்ட 2,76,570 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த தொகை முழுமையாக பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. 2016-17 முதல் 2021-22 வரை தமிழகத்திற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை 817,439. ஆனால் தங்கள் காலத்தில் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது, அரசு எந்திரம் விரைந்து செயல்பட்டது என்றெல்லாம் குறிப்பிட்டு இங்கே பேசிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கும் பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் பார்த்திங்கன்னா 3,03,013 வீடுகள் தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், ஆக 2020-21 அந்த ஆண்டில் ஒதுக்கீடு எதுவும் பெறப்படாமல் இருந்தது. இவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக தேங்கி நிற்கின்ற வீடுகளை கட்டி முடிக்கவில்லை என்ற காரணத்தால் 2020-21 பெற வேண்டிய நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசிலிருந்து பெறப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத்தலைவர்களே, உழைக்கும் மகளின் அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் அவர்கள் பணியிடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்கு ஏதுவாக இருசக்கர வாகனங்களும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிருக்கான பணிகளுக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்குவது பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். கடந்த காலத்தில் அந்த திட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்தது பணிக்கு செல்லுகின்ற பெண்களுடைய பயன்பாட்டிற்காக என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட எந்த கோரிக்கையும் வரப்படவில்லை என்பதையும் தாண்டி, குறிப்பாக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அனைத்து, அதாவது பணிக்கு செல்லக்கூடியவர்கள், வீட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்று அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்கின்ற
ஒரு அறிவிப்பினை வாக்குறுதியாக தந்ததை இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே பேருந்துகளில் செல்லக்கூடிய இலவச பயணம் இருப்பதால் அத்திட்டத்திற்கு வரவேற்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர்கள் பேசுகிற போது நம்முடைய அமைச்சர்கள் குறுக்கிட்டு சில வழக்கங்களை சொல்லுகிறார்கள். நான் நம்முடைய மாண்பு அமைச்சர் உரிமைகளை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதேனும் குறைகள், குற்றங்கள், முறைகேடுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே திமுக ஆட்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் நம்ம எழுந்தது அதுக்கு வழக்கம் சொல்லுங்கள். மற்ற விவரங்களை எல்லாம் அவர் பேசி முடித்ததற்கு பிறகு நீங்கள் பதில் உரையில் சொல்லலாம். ஏற்கனவே ரெண்டு மானிய கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்படவிருக்கிறது என்றிருக்கு. அதனால் அமைச்சர்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள், விரைந்து ஏற்கனவே 14 மணி நேரம் இயக்கி வந்த மின் மோட்டாரை 8 மணி நேரம் குறைக்கப்படும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டியிருக்கிறார். அங்கே மின்சாரம் வழங்குவது நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அது உண்மைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே இருந்தது போல வழங்குவதற்கான சூழ்நிலை நிச்சயம் உருவாக்கி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.